दीपावली पंडिकையொட்டி தர்மபுரி மற்றும் சிவகங்கை ஆட்டச்சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. நல்லம்பள்ளி ஆட்டச்சந்தை வாரந்தோறும் செவ்வாய் கிழமைகளில் இயங்கி வருகிறது. தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் சேலம் கிருஷ்ணகிரி நாமக்கல்லில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் இருந்தும் சுமார் 5000 ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. ஒரு ஆட்டின் விலை தரத்திற்கேற்ப 7500 முதல் 30000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கொரோனா காலத்திலும் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருபுவனம் வாரச்சந்தையில் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி வெள்ளாடு, செம்மறி ஆடு, குறும்பை ஆடுகள் என மொத்தம் 20000 ஆடுகள் இன்று விற்பனைக்கு வந்திருந்தன. இதில் குறைந்தபட்சமாக 15000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 25000 ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. 2000 பேர்ல இருந்து 5000 பேர் வரை இன்னைக்கு வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க. ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50000 ஆடு வரை இங்க நிக்குது. இப்ப ஒரு ஆடு வந்து 10 கிலோல இருந்து 30 கிலோ வரை இருக்குது. வியாபாரம் 2 கோடில இருந்து 5 கோடி வரை இலக்குல இன்னைக்கு நின்னுக்கிட்டு இருக்கு. பயங்கரமான வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவின் ஃபைசர்